நம்ம செஞ்சு மற்றவங்க சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம செஞ்ச கஷ்டம்லாம் போயிடும். உண்மைதாங்க. ஓகே, இங்கே பாருங்க, தக்காளி 1/2 கிலோ 100 ரூபா நீங்கள் தக்காளி 100 ரூபா. சில இடத்துல வந்து 210 ரூபா 190 ரூபா இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தக்காளி, ஸோ இது வாங்கிட்டேன் நான். சூரிய பாத்ரூம் ஜா. அப்பாவை இப்போ க்ளீன் பண்ணும், தம்பியை குளிப்பாட்டணும், அப்புறம் அப்பாவுக்கு பால் தரணும், தம்பிக்கு டிஃபன் தரணும். சூரிய பாத்ரூம் ஜா, பாத்ரூம் ஜா. ஆ சரி சரி சரி, ஓகே ஓகே. கொஞ்சம் கோமா பேசணும்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். சூரிய வந்து குட் பை. சூரியன் யாரு? சித்தப்பா. யார் இல்லை? நீ சித்தப்பா. யார் இல்லை? நீ யார் இல்லை? தாத்தா இல்லை. ஆ சரி, பாத்ரூம் போ, குளிப்பாட்டிடுறேன். கோவம் வருது அவனுக்கு. பாத்ரூம் போடா சூரிய. ஆ ஆ வரவா அம்மாடி. கிச்சன் எங்கே பார்த்துருக்கீங்களா? வண்டி கிச்சன் நல்லா இருக்குங்களா? ஒரு பிரதர் ஒரு டைரக்டர் பண்ணி கொடுத்தாரு. இது இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த வர சூரி. அம்மா முருகா. அடா நம்ம இவர் என்ன பண்ணுறாரு? இவர் இப்போ க்ளீன் பண்ணோம், டபுள்ஸ் போயிருப்பார். ஒரு கரை பக்கவா காய்பா. ஆ இவங்க சொல்கிறாரு. ஆ டைப்பரை காமிக்கிறார். சரி சரி, பண்ணுறேன் பண்ணுறேன். சூரிய பாத்ரூமில் இருக்கியா? போயிட்டியா? என்னது வரவா? இங்கே எப்படி தூக்கி விசிற வச்சுருவா மாறணும். இதோ வர குளிப்பாட்டேன். அப்பா சாமி புரியா? சாமி இங்கே சாமி இவனு குளிப்பாட்டேன். அடுத்து என்ன பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு செகண்ட் தான், கொஞ்சமா தான் போதும். அப்பா கிளம்பி வந்துட்டேன். வெளியே வா. ஆ சூரிய அப்பா தலைவர் திமிங்கலம் தானுங்கோ, வாழ மீனுக்கு வழங்க மீனுக்கு கல்யாணம் போ. பா இப்போ இவர் கிளீன் பண்ணோம். நான் எங்கெங்கே வேலைக்கு போகிறது? அப்படியே கிடைச்சாலும் எக்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கேட்குற டைம் விடுவாங்க நம்மளை வீட்டுக்கு. இருங்க வரேன். சூரிய உன் லுங்கி வாஷிங் மிஷினில் போடவா ரோட்டில் போடவா? ரோட்டில் போட்டுருவா? சரி ஓகே. ரோட்டில் போடுறனா தண்டத்துக்கு உந்தண்ணா ரோட்டில் தூக்கி போட்டுறேன். சரி சரி சரி, வாஷிங் மிஷினில் தான் போடுறேன். துணி மோட்டர்னா வாஷிங் மிஷின். சைராம் போட்டேன் சூரி. 7 நாள் 7 லுங்கி 7 பனியன். எம்மாடி முருகா. ஆமாம் சாய்ராம். ஓகே, 1 hour இது தோஞ்சிடும். 57 நிமிஷத்தில். ஆ ஆறு மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு, தெய்வத்தின் கட்டளை யாரு. ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்,
உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சாயிராம், நல்ல மனது குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, நல்ல மனது குடியிருக்க நாளும் வேண்டவா. யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூர் ஆண்டவர் சந்நிதியில். நானும் ஒன்று நீயும் ஒன்று நபிகள் நாயகு முன்னி. நல்ல மனது குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா. அதாவது எனக்கு வந்து பாட்டு பாடினே நம்மளை வந்து பாட்டு பாட்டு பாடினே வேலைச்சுனா தாயிட தெரியாது. அது வந்து நானும் பாட்டு பாடின்னு இருக்கேன். எங்கள் அப்பா கேட்ட பாட்டு கண்ணம் சொன்னா சொன்னான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் பணி ஏற்றாயடா, நானும் உன்படி ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனின்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம் மயங்குகிறே, தவறுக்கு குனிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறையும் வானம் மன்னி விடுவதில்லை. நல்லவர்கள்தான் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் சாட்சி. மாய் மாய் தூ தூதம் மா குப்பாத்திரியோ சார் குப்பை குப்பை தெரியும் பண்ணி சுத்தமா. நான் வெள்ள வெளியே நைட்டேன் ஃபுல்லாக போட்டு போட்டேன். பா பா ஆ பாருங்க தப்பாடி வேணான்ற அவர் வேணாம்தான் சொல்லுவார். சுருட்டே போட்டவா தொண்டை வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இல்லை அவரு வாய் தொண்டே அந்த பால் சாப்பிட்டா போதும். ஒரு கிளாஸ் பால் அவர் சாப்பிட்டா போதும். மதியானம் கஞ்சி கொடுத்தனால கஞ்சி
அந்த புண்ணு கொஞ்சம் ஆறி இருக்கு. எப்படி எப்படி காமிக்கிறது? இந்த இடத்துல ஆறுனா மாதிரி இந்த சைட்லையும் ஓரளவு கொஞ்சம் ஆறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போடுறா போடுறேன். ரெண்டு நாளைக்கு ஒரு போட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுருது உடம்பு ஃபுல்லாக. சரி நம்ம குப்பை இல்லை, குப்பை போட்டு வந்துடுறேன். அது வரீங்க, நான் நாம தான் கூட்டு வந்தேன். சரி வந்துட்டே போட்டேன், போட்டு வந்துடுறாரு. அப்பா அப்பா அடி ஒரு பால் சாப்பிட்டாரா? ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டேன். ஒரு கிளாஸ் சாப்பிட்டுப்பார்ல. மத்தியானம் கஞ்சி நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. இப்போ எந்தும்மா நல்லா பால் இறங்கணும். தூங்கிட்டார் பா. இல்லை சூரிய உன டே போட்டேன். இந்த வரேன் வரேன். டே போட்டுனா ட்ரெஸ் போட்டுப்பான்.